பெண்களுக்கான திருமண வயது வரம்பு 18-21 உயர்த்தப்படுகிற சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு முன்னிலைப்படுத்தியிருக்கிறது. தொடக்க நிலையிலேயே கடுமையான எதிர்ப்பு நாடாளுமன்றத்தில் உருவாகியிருக்கிறது. அந்த எதிர்ப்பிற்கு காரணம் தேசிய அளவிலான பலதரப்பட்ட மக்களின் கண்டன குரலின் பிரதிபலிப்பு தான். ஆனால் அண்ணாமலை ஒரு கட்சியினுடைய தலைவர் என்கிற தகுதியோடு அவர் பேசுவது கிடையாது. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறார், மரபுகளை தாண்டி பேசுகிறார். ஒரு நாட்டின் முதலமைச்சரை எப்படி விமர்சிக்க வேண்டும் என்கிற அரிச்சுவடி கூட தெரியாமல் பேசுகிறார். எனவே அவருடைய பேச்சுகளுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருப்பது நாகரிகமானதாக கூட தெரியவில்லை. ஆனால் சிறைவாசிகள் விஷயத்தில் ஒரு நியாயமான போக்கை தமிழக அரசு கடைபிடிக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. தன்னுடைய 10 ஆண்டுகால ஊழல் ஆட்சியை மறைப்பதற்கும் ஊழல் மிகுந்த அவர்களுடைய ஆட்சியை இப்பொழுது நீதிமன்றமும் அதிகாரிகளும் கண்டுபிடித்து குற்றவாளிகளை கையும் களவுமாக பிடிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அமைச்சரே வெளிமாநிலத்துக்கு ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் மறைப்பதற்கு அதிமுக போடக்கூடிய வேஷமே தவிர தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன வைக்கப்பட்டதோ அதனை முழுமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரையிலும் செய்திருப்பதே எதிர்பார்த்து